எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று வியாழக்கிழமை. இன்றைக்கு நாம் என்ன நைவேத்தியம் போடணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கக்கூடியதை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் வியாழக்கிழமை. அப்புறம் அன்பர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த நவராத்திரி நிகழ்வை முடிச்சுட்டு நம்ம அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக நம்ம பதில் சொல்லலாம். அப்போ அன்பர்கள் கேட்ட கேள்விகளை நான் மனதில் வாங்கி வச்சுருக்கிறேன். மீண்டும் கூட நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். நான் அதுக்கு கட்டாயம் எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய மன்னம் நான் பதில் சொல்கிறேன். அம்மா நீங்கள் ஏம்மா நவராத்திரி அது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்பமும் நீங்கள் ஏன் பதிவு போட மாட்டேங்கிங்க, நம்ம சேனலில் ஏன் பதிவு போடலை, அது மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க. நம்ம சேனல் ஊரா சேனலில் எனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியல கண்ணுங்களா. ஒரு யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அப்போ யார் யாருக்கு என்னென்ன கருத்து தேவையோ அது அவர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்துருச்சு, அதனால் திரும்ப நாமும் போய் அந்த யூடியூப் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானே லோடு. இப்போ என்னுடைய மொபைல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க இதில் ஸ்பேஸே இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க இதில் ஸ்பேஸே இல்லை, க்ளீன் பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் இந்த டெக்னாலஜியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எதை க்ளீன் பண்ணேன் எனக்கு அதுவும் தெரியல. அதனால் எனக்கு நாமும் போய் பலவிதமான கருத்துக்களை திணிச்சா நாம் என்ன பண்ண முடியும்? நான் உள்வாங்கி கொண்ட கருத்துக்களின் அடிப்படையில் நான் உங்களுக்கு இப்போ தகவல் சொல்கிறேன். ஒன்ற வாக்கியத்தில் நாம் பேரண்ட நாயகனை அடைவதற்கான சூத்திரங்களை பேரண்ட நாயகன் நமக்கு கொடுத்துருக்குறான். அதுக்கு வியாக்கியான கருத்துக்கள் லட்சக்கணக்கில் பரவிட்டாங்க, லட்சக்கணக்கில், அது கூட கம்மி தான், கோடிக்கணக்கில் பரவிட்டாங்க. அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க பதிவு செய்கிறாங்க. இதில் பொதுமக்களாகிய நாம தான் கலங்கிறோம். இவங்க சொல்கிறது சரியா, அவங்க சொல்கிறது சரியா, அவங்க சொல்கிறது சரியான்னு. அதனால் இதுவும் கூட ஒரு கர்மாவை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு. இதை நான் வேறு யாருக்கும் சொல்லலை, எனக்கு. அதனால் நாமும் நம்ம பக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு கருத்தை சொல்லி பிள்ளைங்களை குழப்ப வேண்டாம். அவங்க எதுக்கு பிறந்திருக்கிறாங்களோ, எதை அனுபவிக்க பிறந்திருக்கிறாங்களோ அதை அவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க. இயற்கை அதற்கான ஒத்துழைப்பும் செய்யும். சமீப காலத்தில் எனக்கு தெரிந்த குழந்தைங்க, எனக்கு தெரிந்த ஒரு குழந்தை ஒரு 3-4 குழந்தைங்கள கூட்டிகிட்டு இருந்தாங்க, வயசு பையங்க. அவங்க சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் ஐடி விங் அப்படிங்கன்னு சொல்லக்கூடியதில் இருக்கிறோம். உண்மைக்கு புறம்பான கருத்துக்களையே நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். 6 வருஷமாக நான் அது மாதிரி பதிவு பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய ஒரிஜினாலிட்டியை நான் இழந்துட்டேன். அவங்க சொல்கிறது என்கிட்ட இப்போ நான் என்னுடைய ஒரிஜினாலிட்டியை இழந்துட்டேம்மா. இவங்க சொல்கிறது, இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அப்போ நான் யாரெல்லாம் ரொம்ப பொய் சொல்லாங்களோ அவங்களோட நான் ரொம்ப பொய் சொல்லணும். அப்போ தான் எனக்கு நான் ஒரு லீடருங்க குவாலிட்டியில் நான் இருக்க முடியும், நான் முதல் தரத்தில் நான் இருக்க முடியும். அப்படி சொல்லி சொல்லி இப்போ எனக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சே எனக்கு வரலம்மா. ஆனால் இரவில் நான் தூங்க போகும்போது எவ்வளவு நெகட்டிவிட்டியை நாம் ஏற்றிருக்கிறோம், அது தவிரவும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டியை கொடுத்துருக்கவங்க கூடிய மன உளைச்சலை நான் கொஞ்ச நாளையில் கிறுக்காயிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னாரு. உண்மையிலே சுய ஆய்வு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. சரி குழந்தை, இப்போ என்ன எதிர்பார்த்து எங்கிட்ட வந்தீங்க அப்படின்னு. நான் அதுக்கான சொல்யூஷன் எதிர்பார்த்தா வந்தேன். நான் வேலையும் விட்டுட்டு இருக்க முடியாது, ஏன்னா இந்த சாப்பாடு தான் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்குது. அதே சமயத்தில் இவங்க இந்த கோணத்தில் சிந்தி, இந்த கோணத்தில் சிந்தி, இந்த கோணத்தில் சிந்திங்காங்க. அது உண்மைக்கு புறமான கோணம்னு என் மனசாட்சி சொல்லுது. ஆனால் ஒரு 4 பேர் நான் போட்ட உடனே என்னுடைய கருத்தை 4 பேர், 10 பேர், 20 பேர், 100 பேர் அதை அக்செப்ட் பண்ணும்போது நான் அதில் நான் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டேன். அப்புறம் அதனால் வரக்கூடிய வருமானம் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. ஆனால் இரவில் எனக்கு சரியான தூக்கம் வரல, நான் அதை இழந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை இழந்து. இதே நிலை போச்சுன்னா நான் மெண்டலாக தான் நிச்சயம் ஆயிடுவேன். அதுலேருந்து எனக்கு ஏதேனும் விடுதலை தர முடியுமா அப்படின்னு கேட்டார். இப்படி இவங்க வந்துட்டாங்க. நம்ம தளத்தை தவிர வேற தளத்துக்கும் கூட இதே கேள்வியோடு அவங்க அவங்க வந்து இந்த எதிர்மறை சிந்தனைகள் போவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறையா தளத்துக்கு நிறைய பேர் போயிருக்கலாம். நம்ம தளத்துக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட நான் கேட்டேன், குழந்தைங்களா, இதை விட்டால் உங்களுக்கு ஒரு 3 மாதத்திலேயோ 6 மாதத்திலேயோ உங்களுக்கு வேலை கிடைப்பதாக இருந்தால் உங்களால் அதை சர்வைவல் உங்களுடைய வாழ்வு ஆதாரம் பாதிக்கப்படாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப இயக்கி பிடிச்சா அதை ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஓட்டிடலாம், விவசாய குடும்பம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்ச நாள் லீவு போட்டு பாருங்கள், அப்புறம் மேக்சிமம் இயற்கையோடு பேசுங்க, பிரபஞ்ச ஆற்றல் மிகவும் வலிமையானது, இந்த மாதிரி குழந்தைகளை ஏன்று கொள்வதற்கு அது தயாராக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல்கிட்ட நான் வந்து எத்தனையோ பேர் மனதில் தேவையில்லாத கருத்துக்களை விதைச்சிட்டேன், என் மனதில் அது ஊறி போச்சு, அதை விட்டு நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அதாவது கையேந்துபவர்களை கைவிடுவதில்லை இறைவன். நம்ம வந்து கையேந்தி நிற்போம், இறைவன் வந்து நம்மளை கைவிடவே மாட்டான். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது தாங்குனர் இன்றி தவிக்கும் இந்த குழந்தைகளுக்கு அடியேன் களங்கொள கருதும் அருமையை காட்ட வேண்டும், தளர்ந்தேன் அடியேன் தமியேன் களங்கொள கருத அருளாய். நான் வந்து தளர்ந்த போது, இன்னும் விரிவாக்கமாக சொல்கிறாரு, தளர்ந்த தருணம் என் தளர்வலாம் தவிர்த்து உட்கிளர்ந்திட எனக்கு கிடைத்த மெய்த்துணையை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த நான் முதல் நாள் நிகழ்விலே போட்டிருக்கேன், ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பிணைக்கப்பட்டுள்ளது. இப்போ சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். இரவில் வந்து சித்திராண்ணங்கள் எல்லாம் வச்சு அந்த பௌர்ணமியில் ஒரு வழிபாடோ ஒரு பூஜையோ ஒன்றும் இல்லை, மாமன் மச்சான் எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி கூடி குமரசம் போட்டு சாப்பிட்டு வரோம். உங்களுக்கு ஆன்மீகமாக நீங்கள் பஜன் பண்ணி நீங்கள் கோலாட்டு கும்மி அடிச்சும் நீங்கள் கொண்டாடலாம், நண்பர்கள் உறவினர்கள் சூழ அவர்களோடு கருத்து பரிமாற்றம் கொண்டும் நீங்கள் செய்யலாம். இப்படி மாதம் மாதம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே நம்ம மன உளைச்சலை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது. அத்தோடு நமக்கு ஒரு பாசிட்டிவ், அதாவது நேர்மறை ஆற்றல்களை தரவல்லது. அது மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, நேர்மறை ஆற்றல்களை தரவல்ல இந்த எண்ணங்களோடும் இந்த சிந்தனைகளோடும் நம்ம பயணிக்கலாம். இப்படி மாதம் ஒரு முறை 2 முறை நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து விழாக்கள்லையும் நீங்கள் கலந்துக்குவாங்க. இப்போ நவராத்திரி இந்த விழா வந்து 9 நாளும் யார் வீட்டுக்குனாலும் யாருனாலும் போகலாம் குழந்தைங்களா. நம்மகிட்ட வந்து ஆணவத்தாக்கம் இல்லைன்னா 10 வீட்டில் போய் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்து சிரிச்சுட்டு நம்ம யாருனே தெரியாது நமக்கு சுண்டல் கொடுத்தாங்க பற்றியா, நமக்கு யாருனே தெரியாது நமக்கு பொங்கல் கொடுத்தாங்க பற்றியான்னு சொல்லி கொண்டாடிட்டு நம்ம வெளியே வரலாம். 10 வீட்டுக்கு போனோன்னா நமக்கு நல்லா வாயும் வயிறும் நிறைஞ்சு போயிடும். நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடி பேசிட்டு நம்ம வெளியே வரலாம். இப்படி ஒரு 4 வீடு 5 வீடு போக வரும்போது நம்மை அறியாமலேயே இது எதன் அடிப்படையில் எங்கு நடக்கின்றது, எப்படி நடக்கின்றது, பிரபஞ்ச ஆற்றலோடு நாம் தொடர்பு கொள்வது எப்படி, இது மாதிரி இவங்க மட்டும் வச்சிருக்கிறாங்களே நாமும் வைக்கலாமா, அது மாதிரி ஒரு சிந்தனை துளிர் நமக்குள்ளே ஏற்படும். அப்புறம் நாம் யார், எமது யார், பாசமார், நான் வந்து பேரண்ட நாயகனோடு எவ்வாறு கலந்து கொள்வது அப்படிங்கக்கூடிய எண்ணமும் வரும். இப்படியே நாலாவட்டத்தில் இதை கொடுத்து இறைவன் வந்து தன்னையும் கொடுக்கின்றான், பிரசாதத்தையும் கொடுத்து தன்னையும் கொடுக்கின்றான் இறைவன். எவ்வளோ பெருங்கருணையாளன்! அதனால் நீங்கள் வந்து இறைவனை சரணடைந்தால் உங்களுக்கு இந்த விதமான லாபங்கள் எல்லாமே உண்டு குழந்தைங்களா. நல்லா ஒன்றும் தளர வேண்டாம். அந்த பையன் என்னை ஆதாரமாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பதிவு போடணும், என் பேர் இது, நான் இந்த இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் சொன்னார். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை குழந்தைங்களா. ஆனால் இப்படி நிறைய பேர் தேவையில்லாத எதிர்மறை ஆற்றலோடு கலந்து கொண்டு எதுக்காக வேண்டி நீங்கள் வச்சுருக்கீங்க, காசு பணத்துக்காக வேண்டி. 90,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களா அந்த பையன். இது தவிர அவன் போடுத ஒவ்வொரு, அதாவது அவன் என்ன ஒரு போஸ்ட் போடுறானோ அது ரொம்ப ஹைலைட்டான போஸ்ட்டாக இருந்ததுன்னா பெருத்தியார எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அப்படி கேவலப்படுத்தினா அதுக்கு தனி சார்ஜான். அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துவதற்கு நாம் வந்து தனியாக ஒரு பைசா கொடுக்குறோம். எப்படி பாருங்க. இதெல்லாம் இந்த பையன் என்கிட்ட சொல்லி ஒரு நேரம் சிரிக்கிறான், ஒரு நேரம் அழுகுறான், அது மாதிரி. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டு வெளியே வரணும். நமக்கு வந்து டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யுவர் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் வந்து உன்னுடைய கேரக்டரே நான் நிர்ணயம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. சார்ந்ததன் வண்ணம் தன்மை உயிரின் இயல்பு சித்தாந்த செய்வேன். நம்ம யாரை சார்ந்திருக்கோம்? சிவனை சார்ந்திருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய சிந்தனைகள், இவைகள்லாம் இருக்கும். சரி, இவைகள் ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்று வியாழக்கிழமை குருவுக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. குருங்கிறது தட்சிணாமூர்த்தி குரு அப்படின்னு சொல்லி சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தி குருவே அப்படின்னு சொல்வார் நம்ம தாய்மான சுவாமிகள். தட்சிணாமூர்த்தி குரு வேற, நவக்கிரகங்களில் உண்டான குரு பகவான் வேற. நம்ம நிறைய பேருக்கு தட்சிணாமூர்த்தி குரு யாரு, நவக்கிரக குரு யாரு அப்படிங்கக்கூடியது தெரியாது. தட்சிணாமூர்த்தி கோயில் சிவன் கோயிலில் தெற்கு முகமாக வீற்றிருப்பார். இவர் தட்சிணாமூர்த்தி. நவக்கிரகங்கள் மத்தியில் ஒரு குரு இருப்பார், அவர் வியாழ பகவான். அவர் நவக்கிரகங்களுக்கு குருநாதர், அசுரகுரு தேவகுரு அப்படிங்கிறதுல இவர் வந்து தேவர்களுடைய குருநாதர். இப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்திக்கோங்க. இவர்களுக்கு கடலை மாலை, அதாவது சுண்டல் கடலையில் மாலை கோத்து போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுண்டக்கடலை பிரசாதம் வச்சாரம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி குருவுக்கு இப்போ வந்து நம்ம நவக்கிரக குருவுக்கோ தட்சிணாமூர்த்தி குருவுக்கோ ரெண்டுக்குமே இதை சாத்தியமாக சொல்லுவாங்க. நீங்கள் வியாழக்கிழமை பிரசாதம் எப்படி செய்யணும் அப்படின்னா, அதிகாலையில் நீங்கள் 5 மணிக்கு எந்திக்கிற பழக்கம்னா குளிச்சுட்டு வந்த உடனேமே கடலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்கள் வீட்டுக்கு எத்தனை குழந்தைங்க வழிபாட்டுக்கு வருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலையை ஊற வச்சுட்டு கடலையை நல்லா பிசைஞ்சு கழுகி அடுத்த பாத்திரத்தில் அள்ளி போடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு அதே பாத்திரத்தில் போடாதீங்க, இன்னொரு பாத்திரத்தில் அள்ளி போடுங்க. அப்போ இதில் உள்ள அழுக்கு தண்ணி அதில் சேராது. அள்ளி போட்டுட்டு மீண்டும் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. சாயங்காலம் 4:30 மணி வாக்கலை, ஏன்னா இது நவராத்திரி. அப்போ நவராத்திரி எதுக்காக வேண்டி கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிவனுக்கு 1 ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி. ஏன்னா சிவன் அசையாத ஆற்றல், அம்பாள் அசையும் ஆற்றல். அசையும் ஆற்றலில் நம்ம வந்து நிறைய வழிபாடு செஞ்சோம்னா நமக்கும் அசையும் சக்திகள் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம 9 ராத்திரியில் நம்ம வழிபாடு செய்யணும். அப்போ வந்து நமக்கு பொட்டென்ஷியல், நம்மளுடைய எனர்ஜி மூவ் பண்ணுறதுக்கு இது சிவத்திட்டேருந்து அம்பாள் பிரிஞ்சு வந்து அவள் நமக்காக வேண்டி இவ்வளவு செய்கிறா. அதனால் அவளை 9 ராத்திரி நம்ம வழிபாடு செய்கிறோம். இன்று வியாழக்கிழமை அம்பாளுக்கு கொண்டக்கடலைனால் நெய்வேத்தியம் ஒன்று செஞ்சிடும். கொண்டக்கடலையை சாயங்காலம் 4 மணிக்கு அடுப்பில் போட்டு குக்கரில் போட்டு 5 விசில் வேக வைங்க. பெரிய கடலையாக இருக்கிற பட்சத்தில் வேக வச்சு இறக்கிட்டு தண்ணீரை வடிச்சிட்டு அதுக்கு மேலே உப்பு போட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, காயம், கருவேப்பிலை, மிளகுத்தூள் கிள்ளி போட்டு. சில பேர் இதுக்கு வந்து வெங்காயம் போடுறாங்க. அது போடணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்களா, அதனால் நீங்கள் வெங்காயம் போடணும்னு அவசியம் கிடையாது. கடுகு, உளுந்தம்பருப்பு, காயம், கருவேப்பிலை, மிளகுத்தூள் கிள்ளி போட்டு மிளகுத்தூளை நல்லா கடுகு வெடித்த பிறகு மீதி பொருட்களை சேருங்க. கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை, மிளகுத்தூள், காயம் எல்லாமே வெடித்த பிறகு சேர்த்து கிளறிட்டு உப்பு அவிச்சு வச்சுருக்கிற சுண்டலில் உப்பு போட்டு இதில் போட்டு அந்த நீர் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் நீர், அந்த நீர் சத்தி கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் குலுக்கி விட்டுட்டு தேங்காய் திருவி இதில் போடலாம். கொஞ்சம் மசாலா மாதிரி மிளகுத்தூள் போட்டு அதுவும் செய்யலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தேங்காய் இதெல்லாம் போடலாம். உங்களுக்கு எது சாத்தியமோ, நீங்கள் எந்த பாரம்பரியத்தில் எப்படி செய்தீங்களோ அது செய்யலாம். இது 2மே நெய்வேத்தியம் செய்யக்கூடிய பொருட்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்ல என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சுவாமி நெய்வேத்தியம்ங்கக்கூடியது ஆகமங்களில் எதுவுமே இல்லை. பட் சகசரநாமத்தில் இந்த வந்து கதி என்ன பிரியை, புளியோதரை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு. வியாழக்கிழமை வந்து நம்ம எலுமிச்சம் சாதம் நம்ம செய்யலாம் சுவாமி நெய்வேத்தியமாக. இது தவிர நீங்கள் என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணனாலும் பண்ணலாம். இந்த நெய்வேத்தியமே நான் வந்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சாத்திரங்களில் இதுக்கான குறிப்புகள் எதுவும் இல்லை. இடைப்பட்ட காலத்தில் நம்ம தோன்றியதுனால நான் இதை மீட்டு சொல்கிறேன். எலுமிச்சம்பழ சாதம் வச்சுக்கோங்க, சுண்டல் கடலை வச்சுக்கோங்க. அது தவிர நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம், இனிப்புக்கு வேறு ஏதாவது கேசரி கிண்டிக்கலாம். அப்புறம் வந்து வேறு என்னன்னாலும் இனிப்பு, உங்களுக்கு என்ன இனிப்பு செய்ய முடியுமோ செய்ய தெரியுதோ அதை நீங்கள் தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு இனிப்பு, ஒரு சுண்டல் கடலை, ஒரு சாதம். இது தவிரவும் உங்களுக்கு கை நிறைய எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும்னா என்னென்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த நாள் தான் எல்லோரும் நம்மளை தேடி வருவாங்க. நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய நட்பு சுற்றங்கள், அவங்களுக்கு நம்ம எந்தெந்த வகையிலலாம் என்னென்ன செய்யலாமோ அதை செய்யலாம். இதுவும் தவிர சில பேர் வந்து ஒரு சின்ன சம்படம் எடுத்து அது உள்ள இந்த நெய்வேத்தியங்களை போட்டு ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது இந்த சம்படத்தை ஒரு கிஃப்ட் மாதிரி, ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது, இது ஒரு பரிசு பொருளாக, பிரசாத பொருள் அப்படி தான் சொல்லணும். இது வந்து ஃப்ரீனோ கிஃப்ட்னோ சொல்லக்கூடாது, பிரசாத பொருளாக இதை நம்ம கொடுக்கலாம். அப்படி கூட சில பேர் 100 சம்படம் 200 சம்படம் வாங்கி வச்சுப்பாங்க. அது உள்ள அண்ணனே பிரசாதத்தை போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி சாத்தியமாக அதை செய்யலாம். சில பேர் ப்ளவுஸ் துணி வச்சு கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு ஒரு 1000கணக்கான ப்ளவுஸ் துணி எங்கிட்ட வந்திருக்கும் குழந்தைங்களா. எல்லாமே வந்து 30 ரூபா 35 ரூபா. அதுக்கு தையல் கூலி கொடுக்கணும்னா 150 ரூபா 200 ரூபா கொடுத்து அதை தையல் கூலி கொடுத்து அது எத்தனை நாளைக்கு நிற்கும்? அது மாதிரிலாம் நீங்கள் கொடுக்காதீங்க. கொடுக்குறதுன்னு தீர்மானம் பண்ணால் மீட்டர் 150 ரூபா 160 ரூபா அது மாதிரி இருக்கும். அது மாதிரி எடுத்து கொடுங்க. இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம ஒன்றும் நம்மளுடைய மனதான காரணம். சின்ன சம்பளம் கூட 30 ரூபா 40 ரூபாய்க்கு எடுத்து வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ப்ளவுஸ் துணி கொடுக்குறேன் பேர் வழின்னு இது மாதிரிலாம் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது குழந்தைங்களா. இது வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜை. அவங்க லெமன் சாதம் எப்படி செய்யணும் அப்படின்னா, சாதம் வேகும் போதே சாதத்தில் நீங்கள் வந்து படி அரிசிக்கு பிடி உப்பு அப்படின்னு பழமொழி. ஒரு படி அரிசி போடுறீங்கன்னா பிடி உப்பு போட்டு 2-3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டு குக்கரில் வச்சுருங்க. ஒரு விசில் வருவதற்கு முன்னாலே நீங்கள் தட்டிடலாம். அந்த சாதத்தை தட்டி ஒரு அகல பாத்திரத்தில் தட்டி கரண்டி காம்பை கொண்டு லைட்டாக இது பண்ணிட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் நெய், 1 கரண்டியோ 2 கரண்டியோ நம்மளுடைய வசதிக்கு தக்கன அதையும் அதில் போட்டுடணும். எலுமிச்சம்பழ சாதத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் வந்து பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் 1/4 படி அரிசிக்கு 3 எலுமிச்சம்பழம், 1/2 படி அரிசிக்கு 6 எலுமிச்சம்பழம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொட்டை நீங்குற மாதிரி நீங்கள் கட் பண்ணி இந்த கசக்கி புளியாதீங்க. அது வந்து கசப்பு சக்தியை கொடுத்துரும். அந்த எலுமிச்சம்பழத்தை மெதுவாக ஒரு கிணத்துல வச்சு மாற்றி போட்டு கை விரல்ட்டு இப்படியே தடவி விட்டிங்கன்னா எலுமிச்சம்பழச்சாறு வடிஞ்சிடும். இப்போ நீங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு, காயம், கருவேப்பிலை வெடித்த பிறகு இந்த கடலைப்பருப்பு போட்டு வேக வைக்கணும். இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு 1 கை கடலைப்பருப்பு, 2 கை கடலை, எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் கடலைப்பருப்பு போடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட். அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை, கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு எண்ணெயிலே அதை நல்லா வெந்த உடனே ஆற வச்சுருக்கிற சாதத்தை அந்த பாத்திரத்தில் போட்டு கிளறிட்டிங்கன்னா, ஏற்கனவே உப்பு சாதத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தனியாக உப்பு போட வேண்டாம். அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது தனிச்சுவையுடையது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா விரலோடு விரல் ஒட்டாது, நல்லா இருக்கும் குழந்தைங்களா. சுவாமி நெய்வேத்தியத்தை நமக்கு கொடுக்கும்போதே நமக்கு ஒரு திருப்தி, வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு திருப்தி. இந்த அன்னத்தை ஒன்று தான் நம்ம திருப்தியாக செய்ய முடியும், வேறு எதையுமே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நம்ம வந்து இன்றைக்கி நவாக்கரி, அதாவது சனி 1 ஞாயிறு 2 திங்கள் 3 செவ்வாய் 4 புதன் 5 வியாழக்கிழமை இன்று 6வது நாளாக நாம் வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறோம். இது நவாக்கரி. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்கள் இருக்குது. நீங்கள் அபிராமி அந்தாதி படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கல, அவ்வளோதான். தனம் தரும் மகாலட்சுமி, தனம் தரும், கல்வி தரும் கல்வி சரஸ்வதி. ஒரு நாளும் தளர்வறியா மணந்தர் துர்கா. வீரம் பிரேவ், பிரேவுக்கு ஒரு நாளும் தளர்வறியா மணந்தர். நல்லனை எல்லாம் ஏன் அது இதுன்னு எதுக்கு சொல்லி நல்லனை எல்லாம் தரும். அப்ப இவ்வளவு தரும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு இந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லா அருளாள பெருமக்களும் நமக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் படிச்சிருக்கிறாங்க. அப்போ தனித்தனியாக நீங்க எங்களால பாட முடியலன்னு இந்த ஒரு பாடலை தேர்வு பண்ணிக்கோங்க. அபிராமி அந்தாதியில இந்த ஒரு பாடலை தேர்வு பண்ணிக்கோங்க. தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், நல்ல தெய்வ வடிவும் தரும். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? ஒருத்தங்க பார்த்து இதெல்லாம் என்ன ஆளு அப்படின்னு சொல்லாம நம்மளையும் ஒரு மனுஷனா மதிச்சா அது நமக்கு ஒரு பெருமை தானே. அப்படி நமக்கு வழிபாட்டுக்குரியதாக நம்மளை இறைவன் ஆக்கிக்கிறான். அந்த மாதிரி நீங்களும் திருவுருளை சிந்தித்து இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறதாக நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கு நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடியது மஞ்சள் கலர் பூக்கள். எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். மகாலட்சுமிக்கு உரிய பூக்கள் அப்படிங்கக்கூடியது செந்தாமரை பூனால அர்ச்சனை பண்ணுறது மிகவும் விசேஷமானது. கிடைக்காதவங்க மீண்டும் செவ்வரளியிலேயே ரோஸில் ஒரு செவ்வரளி இருக்குது, நல்ல சோப்பு கலரில் ஒரு செவ்வரளி இருக்குது. அந்த ரோஸ் கலர் செவ்வரளியை கொண்டே நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். எல்லாம் எண்ணெய் பொறுத்து எல்லா மலரும். இந்த கேந்தின்னு ஒரு பூ இருக்குது, நம்ம ஏரியாவில் கேந்தின்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த ஒரு என்ன துளுக்கு சாமந்தின்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை காசில் மட்டும் இறந்தவங்களுக்கு மட்டும் போடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னை பொறுத்து இந்த இந்த பூக்கள் மூட மூடையாக எங்கிட்ட கொண்டாந்து தட்டிட்டாங்க. நான் தினப்படி யாகம் நடத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அப்போ அன்னைக்கு 100 ரூபா கொடுப்பேன். டெய்லி ஒரு மூடை பூ மல்லியோ பிச்சியோ ஏதோ ஒன்று வரும். ஒரு 10-20 பிள்ளைங்க 30 பிள்ளைங்க உட்காந்து கட்டுவாங்க, கோப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்புறம் நான் 5-6 மூடை இதை கொண்டாந்து போட்டாங்க. அம்மா இதை நம்ம உபயோகிக்கவே கூடாது, அதில் சில ஆசிட் சுரக்கு, அது ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களுக்கு அது கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். மற்றபடி அந்த பூவை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில், ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். நான் அந்த அந்த பூ பக்கத்திலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அந்த பூ என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. சுவாமி விவேகானந்தர் ஒரு கேத்ரி மகாராஜ் அவங்க வீட்டுக்கு போயிருந்தார். அப்போ ஒரு பெண் நடன பெண், ஒரு துறவி நடன பெண் நடனம் ஆடுறதை பார்க்கக்கூடாதுங்கிறதுனால அவர் அதை பார்க்கலை. அந்த பதிவுகளை நான் நிறைய பண்ணியிருக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த பாடல் அவள் அந்த பாடலை பாடுறா. சுவாமிஜி வந்துட்டாங்களான்னு கேட்குறா ஸ்டேஜில் ஏறின பிறகு. இல்லை சுவாமிஜி பெண்கள் நடனம் ஆடுறதை ஒரு துறவி பார்க்கக்கூடாதுன்னு வரலை அப்படிங்கிறா. அப்படியான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பாடல் பாடுறான். கொல்லன் பற்றையில் அருவா செய்கிறாங்க, கத்தி செய்கிறாங்க. எல்லா கத்தியும் எல்லா அருவாலும் உயிர்கொலை பண்ணுவதற்கு பயன்படுதில்லை. அது வாழ்வியல் கோட்பாட்டுக்காக வேண்டிய அது ஏதோ ஒரு கத்தி ஏதோ ஒரு அருவாள் உயிர்கொலைக்கு பயன்படலாம். ஆனால் எல்லாமே அப்படி இல்லை. அப்படி ஒவ்வொன்றிலும் அவள் ஒவ்வொரு கருத்து சொல்கிறான். தேவா நீயுமா என்னை அது மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு அவர் அங்கேருந்து ஸ்டேஜில் அந்த அம்மா காலில் கும்பிட்றாரு. அது மாதிரி இந்த பூக்கள் என்கிட்ட நீ என்னையும் நீயுமா தள்ளுத அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. உடனே ஊசி நூல் எடுத்து அப்படியே வேகமாக கொடுத்து நிலைக்கதவு இருக்குல்ல, அந்த பூஜை ரூம் நிலைக்கதவு, அதுக்கு சரஞ்சரமாக அப்படியே கட்டி தொங்க விட்டுட்டேன். அத்தனை இதையும் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே அங்கே இங்கே 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 5-6 நாள் ஆனாலும் அது கெட்டு போகாது. அது மாதிரி நம்ம எந்த பூவும் எந்த பொருளும் நமக்கு சுவாமி சன்னிதானத்தில், அதுவும் இறைவனுடைய சிருஷ்டி தானே. அது மாதிரி நம்ம பாசிட்டிவ் அப்ரோச் வச்சுக்குவோம். இருந்தாலும் உகந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மஞ்சள் கலர் பூக்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா பூவும் இறைவனுடைய சன்னிதானத்துக்கு உகந்த பூக்கள் தான் அப்படிங்கிறதோடு இன்றைய பதிவை நான் நிறைவு செய்கிறேன். திருவுருள் குத்தி வைக்க நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.